வளர்ந்தவர்களும் ஏனைய சுகாதார பிரச்சனைகள் உள்ளவர்களும், உதாரணமாக நீரிழிவு நிலை உள்ளவர்கள், உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், இருதய வருத்தம் உள்ளவர்கள் போன்ற நிலை உள்ளவர்களும் முட்டையை பாதுகாப்பாக உண்ண முடியும். முட்டையிலே ஏறத்தாழ அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன. புரதம், விட்டமின், கனி உப்புகள், தேவையான கொழுப்பு என அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன. எனவே இது ஒரு பாதுகாப்பான நிறை உணவு. இன்னமும் முட்டை உண்பதால் உண்மையிலேயே மாரடைப்பு வீதம் வெகுவாக குறைவடைந்து வருகின்றது. அது ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முட்டையிலே செலேனியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கனி உப்பு இருக்கிறது. இந்த கனி உப்பு நல்ல வகையான ஒரு கனி உப்பு. அது வந்து இந்த அத்ரோஸ்குலரோட்டிக் பிளாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொலஸ்ட்ரால் படிவத்திலே ஏற்படும் அலர்ச்சிகளை, அதாவது ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கின்றது. இதன் மூலம் கொலஸ்ட்ரால் படிவிலே வெடிப்பு ஏற்படும் சாத்திய கூறுகளை இது வெகுவாக குறைக்கின்றது. இதன் காரணமாக மக்களிலே மாரடைப்பு ஏற்படும் வீதம் பெருமளவிலே குறைகின்றது. உண்மையிலேயே கொலஸ்ட்ரோலின் வீதம் அதிகம். ஆனால் இந்த முட்டையிலே இருக்கும் கொலஸ்ட்ரோல் வந்து குருதி கொலஸ்ட்ரோலின் அளவை அதிகரிக்க மாட்டாது. அதாவது குருதியில் உள்ள எல்டிஎல் எனப்படுகின்ற தீய கொலஸ்ட்ரோலின் அளவு அதிகரிக்காது. இதற்கு ஒருபடி மேலாக நாங்கள் ஒழுங்காக முட்டை உண்போமாக இருந்தால் உடலிலே இருக்கின்ற நல்ல கொலஸ்ட்ரோலின் அளவு, அதாவது எச்டிஎல் கொலஸ்ட்ரோலின் அளவு அதிகரித்து வருவது ஆராய்ச்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முட்டை உண்பதனால் கொலஸ்ட்ரோலின் அளவு அதிகரிக்கும் என்றோ மாரடைப்பு வீதம் அதிகரிக்கும் என்றோ நாம் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு முட்டையிலும் 6 கிராம் குட் குவாலிட்டி புரோட்டீன், அதாவது நல்ல தராதரம் உள்ள புரதம் இருக்கிறது. சத்துமா பேணியிலே இருக்கும் புரதமும் 10 முட்டையில் இருக்கும் புரதமும் ஒரே அளவு. ஆரோக்கியம் சத்து என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த முட்டையானது இந்த சத்துமா பேணிகளிலும் விட எவ்வளவோ பங்கு மலிவானது, ஆரோக்கியமானது, பாதுகாப்பானது. அதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்களோ கெமிக்கல்ஸோ ஒன்றும் இல்லை. எனவே இந்த முட்டை உண்பதற்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. முட்டையிலே அடங்கி இருக்கின்ற சக்தி பெருமானம் 75 கிலோ கலோரி. அது மிகவும் ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவானது. எனவே முட்டை உண்பதால் பெரிய அளவு நிறை அதிகரிப்பு எதுவும் ஏற்படாது. முட்டை சுவையானது, ஆரோக்கியமானது, பசியையும் கட்டுப்படுத்த வல்லது. முட்டையை ஒழுங்காக உட்கொண்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகமாகும். எனவே இந்த முட்டைக்கு எலும்பு தசைநார் போன்றவற்றை பலப்படுத்துகிற வல்லமையும் இருக்கிறது. நன்கு சமைத்த முட்டைகளே உட்கொள்வது நல்லது. அதாவது முழுக்க அவித்த அல்லது நாங்கள் குழம்பு வைத்த அல்லது ஒம்லெட் மாதிரி போட்ட முட்டை வகைகளை எடுக்கலாம். அரை அவியல் முட்டையை உண்பதையோ அல்லது பச்சை முட்டை உண்பதையோ பொதுவாக தவித்து விடுவது நல்லது. இது சில வகையான நோய் தொற்றுகைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அத்துடன் முட்டையானது மார்பக புற்றுநோய் ஏற்படும் வீதத்தை குறைப்பதாகவும் கண் பார்வையை மேம்படுத்துவதாகவும் சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டி நிற்கின்றன. நாம் 1 அல்லது 2 முட்டைகளை உட்கொள்வது உடல் நலத்துக்கு நல்லது. குறிப்பாக நீரிழிவு நிலை, உயர் குருதி அமுக்கம், அதிகரித்த கொலஸ்ட்ரால் நிலை, இருதயம் சம்பந்தமான நோய்கள் போன்ற நோய் நிலை உள்ள அனைவரும் முட்டையை எந்தவித பயமுமின்றி உட்கொள்ள முடியும்.